निष्कंटक प्रशमयोग निषेवनीयां छाया विशेष परिभूत समस्त तापां स्वर्गापवर्ग सरणिं भवती मुखंती स्वच्छंद सूकरवधूम अवधूत पंकां। श्री भूस्तुति 22வது பத்தியம். இந்த கடைசியில் கேட்கப்பட்ட அவதூத பங்காம்ன்றது அவதூத பங்காகான்னு சில பாடங்களில் இருக்குது. இதனால் அடியில் வந்து இந்த லிஃப்கோ பப்ளிகேஷன்ஸில் போட்ட சுவாமி ஸ்ரீ ராமதேசிகாச்சாரிய சுவாமியினுடைய உரையை அனுசரித்து தான் பிரதானமாக இங்கே விஞ்ஞாபிச்சுருக்க அர்த்தத்தை. அதனால் அவதூத பங்காம்னே எடுத்துக்கலாம். அவதூத பங்காம்னா போக்கடிக்கப்பட்ட அழுக்கு இத்தியாதிகள். அது பூமி பிராட்டிக்கும் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அண்மையை மாறுது. அவளை வந்து கடலக்கடியிலேருந்து எம்பெருமான் மீட்டதுனால எல்லாத்தையும் போக்கிட்டு வந்தான். பட்ட மகிழ்ச்சியாக அபிஷேகம்லாம் ஆகியிருக்கான்ட்டு இல்லை அவதூத பங்காகான்னு சில பாடங்கள் வச்சுட்டு இருக்க. பட் நம்ம அவதூத பங்காம்னு வச்சுட்டே பார்க்கலாம். சந்தகா, அதாவது போன பத்தியத்தில் சந்தகா துவாம் அவயந்தின்னு சொன்னார். பட்ட மகிழ்ச்சியாக பெரியோர்கள் சாதுக்கள் உன்னை அறிகின்றனர்ன்னு சொன்னார். அதே சந்தகா இங்கே எடுத்துக்கணும். இங்கே தனியாக அந்த பத்தியத்தில் கர்த்தர்பதம் போடலை. அவர்கள் பவதீம் உஷந்தி, உன்னை அறிகின்றனர் அல்லது உன்னை விரும்புகின்றனர் அடைகின்றனர்னு வச்சுக்கலாம். எதுவான்னு கேட்டால் சரணிம். சரணிம்னா வழி, அதாவது ஸ்வர்க்கத்துக்கோ மோட்சத்துக்கோ நீ தான் வழி அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு காரணம் சொல்லணும். அதுக்கு காரணமாக தான் அந்த கீழே இருக்கக்கூடிய பத்தியம் இது பாதங்கள்லாம் இருக்குது. நிஷ்கண்டக பிரசமயோக நிஷேவனியம்னா அதுக்கு ஸ்லேடே இருக்குது. பூமி பிராட்டியாகவும் வச்சுக்கலாம், இல்லை பூமியாகவும் வச்சுக்கலாம். அதாவது வழின்னு சொன்னால் அந்த வழியை வந்து நம்ம போகிறதுக்கு அனுகூலமாக இருக்கணும். அதுக்கு வரைச்சு முள் இல்லாத குளிர்ச்சியோடு கூடிய நிழலோடு கூடிய பாதையாக நீ இருக்கான்னு அழகாக சாதிக்கிறார். இன்னொரு பக்கம் பார்க்கச்சு பூமி பிராட்டியாக இருக்கச்சு அவளை வந்து யோகிகள்லாம் அடையக்கூடிய ஒரு யோகியதை உடையவள். மேலே வந்து தன்னுடைய எம்பெருமானுடைய சீற்றத்துக்கிட்டேருந்து இவ வந்து நமக்கு ஒரு நிழல் கொடுத்து அந்த சீற்றத்தில் நம்மளை காப்பாற்றலாம். அப்படிப்பட்டால உன்னை ஸ்வச்சந்த சுக்கர வதூம் அப்படின்னா அந்த தன் நிச்சயால் தோன்றிய வராக பெருமானுடைய மனைவியான உன்னை பவத்தியும் உஷந்தி, ஸ்வர்காபவர்கசரணியும் உஷந்தின்றது ஒரு சாராம்சம். அதாவது பூமி தேவியே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன்களை கொடுக்க வழியாயிருத்தல்னு தாத்பரியம் சாதிக்கிற பிரிவா. இம்மை மறுமைக்கு இரண்டு அர்த்தம் சொல்லலாம். அதாவது பொதுவாக ஐஹிக்க ஆமுஷ்பிக்கன்னு சொல்லுவா. ஐஹிக்கன்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள், ஆமுஷ்பிக்கம்னா இந்த லோகத்தை தவிர இருக்கக்கூடிய வேறு லோகங்கள், அங்கே இருக்கக்கூடிய பலன்கள். இங்கே வந்து ஸ்வர்க்கம்னு சொன்னதுனால இங்கே இருக்கக்கூடிய பலன்களும் அதில் சேர்த்துக்கலாம். ஸ்வர்காதிகள்னு சொல்லிச்சு ஸ்வர்க்கம் போய் அனுபவிக்க வேண்டிய பலன்களுக்கும் அல்லது இந்த பூமியிலேயே அனுபவிக்க வேண்டிய பலன்களுக்கும், அபவர்க்கம்னா மோட்சத்துக்கும் உன்னையே வழியாக பெரியவர்கள் அடைகின்றனர் அல்லது விரும்புகின்றனர்னு தாத்பரியமாகுது. அப்போ பவதீம் ஸ்வர்காபவர்க சரணிம் உஷந்தி, உன்னை பவதீன்றது அந்த பவத் சப்தம் ஸ்ரீலிங்கத்தில், பவதீம் த்வித்தீயா விபக்தி ஏகவச்சனம், உன்னை ஸ்வர்காபவர்க சரணிம், சரணிகின வழி, சரணிம்னா அந்த வழியை வழியாக கருதுகின்றனர் ஸ்வர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும். நீ எப்படிப்பட்டவள்னு சொல்கிறது தான் மேலே இருக்கக்கூடிய விசேஷணங்கள். ஸ்வச்சந்த சூக்கர வதூம், வதூஹு வதூஹுனா பிரைடுன்னு சொல்லுவோம், மணப்பெண் அல்லது மனைவி. அப்போ வதூம்னா இப்போ எல்லாமே அந்த பவதீம்க்கு விசேஷமாக போடணும். அதனால் ஸ்வச்சந்தனால தன்னிச்சையாக அல்லது தன்னுடைய சங்கல்பத்தால், இச்சானே சங்கல்பம்தான், சங்கல்பத்தால் வராகமாக அவதரித்த எம்பெருமானுடைய மனைவியாகிய உன்னைன்னு தாத்பரியம். அவதூத பங்காம், அவதூத பங்காம்னா எந்த விதமான குற்றமும் அற்றவளாய். இது பூமி பிராட்டிக்கு சுவாபாவிகமாக எந்த விதமான குற்றம் அணகான்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்டவள், அப்படிப்பட்டவளான உன்னை அவதூத பங்காம்ன்றதும் வந்து இப்போ த்வித்தீயா விபக்தி ஏகவச்சனம், அதுவும் பவதீம்க்கு விசேஷனம். அதற்கு மேலே சாயா விசேஷ பரிபூத சமஸ்த தாபாம்னு விசேஷனம் போட்டிருக்கார். இது பூமி பிராட்டி பக்கமாக பார்க்கச்சே முன்னையே சாதிச்சிருக்கார். எம்பெருமான் நமக்கு சீற்றத்தோடு இருக்கா நம்ம மேலே, அந்த சீற்றத்தை வந்து நம்ம வந்து எங்கேயாவது மறைஞ்சிட்டால் தான் அந்த சீற்றத்திலேயே நம்ம தப்பிக்க முடியும். அப்போ மறையிறதுன்னு சொன்னாலே ஏதோ ஒரு அந்த சீற்றம் தாக்காத இடத்துல நம்ம இருக்கணும். அது அப்போது பூமி பிராட்டியினுடைய திருவடியை பற்றினோம்னா அவ நிழல் கொடுக்குறா நமக்கு. அந்த நிழல்னாலேயே நமக்கு பரிபூத்தனா பரிபவம்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் இன்சல்ட் பண்ணுறது அல்லது தாழ்த்துறது, பரிபவப்படுத்திட்டான்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தை சொல்லிச்சு பெரியவா விவகாரத்தில். அப்போது
பரிபூதம்னு சொன்னது அப்ப உயிக்கப்பட்ட வச்சுக்கலாம் அல்லது போக்கடிக்கப்பட்ட வச்சுக்கலாம். எது சமஸ்த தாபாம். இப்போ இது மொத்தமே பூமி பிராட்டியை குறிக்கிறது. அதாவது எவளுடைய அந்த இதில் சாயா விசேஷம்னு நன்னா காக்கிறதுன்னு வச்சுக்கலாம். எவளுடைய காப்பாற்றலால் அனைத்து விதமான தாபங்களும் போகின்றனவோ அவள் நர்த்தம் அவளை. ஸோ சாயா விசேஷ பரிபூத சமஸ்த தாபாம். நம்முடைய தாபங்கள் அனைத்து தாபங்களும் எவளுடைய ஒரு ஒரு இன்டர்வென்ஷன் வச்சுக்கலாம், அதனால் போகிறதோ அவளை அப்படின்னு அர்த்தமாகுது. அதற்கு மேலே நிஷ்கண்டக பிரசம யோக நிஷேவனியாம். நிஷேவனியன்னாலே அனுபவிக்கத்தகுந்த அல்லது அடையத்தகுந்த. கோபாலம்சத்துலேயும் அனிமேஷ நிஷேவனியாம், அனிமேஷ நிஷேவனியம்னு சாதிக்கிறார். இமை கொட்டாமல் பார்க்க வேண்டிய அனுபவிக்க வேண்டிய எம்பெருமானை பற்றி அப்படி சாதிக்கிறார். அப்போ யாரால் யோக பிரசம யோக நிஷ்கண்டக பிரசம யோக. நிஷ்கண்டகம்னா கண்டகம்னா முள், நிஷ்கண்டகம்னா முள் இல்லாத. முள்ளுனா பொதுவாக ஃபிசிக்கலாக முள்ளை வந்து பூமி விராட்டி பக்கம் அன்பயம் பண்ண போகிறோம். இங்கே வந்து தடைன்னு அர்த்தம். எந்த விதமான தடையும் இல்லாத பிரசம யோக. பிரசம யோகம்னா இந்திரியங்களெல்லாம் கட்டுப்படுத்தி அந்த யோகத்தினால நிஷேவனியாம். இது ஸ்ரீலிங்கமாக இருக்கிறதுனால நிஷேவனியா தாம். அடையத்தகுந்தவளான உன்னை அப்படின்னு அர்த்தமாகுது. அப்போ பூமி பிராட்டி பக்கம் பார்க்கச்சு இந்த அர்த்தங்கள் கிடைக்கிறது. அடக்கம் அதாவது பிரசன்னம்னா யம நியம இத்தியாதிகள். தடையில்லாத யம நியம இத்தியாதிகளால் அடையத்தகுந்தவளால் அடையத்தகுந்தவளான உன்னை மேலே தன்னுடைய நன்கு காப்பாற்றுவதால் பக்தர்களை அவர்களுக்கு எம்பெருமானுடைய சீற்றம் வந்து அவர்கள் மீது படாதபடி, அதாவது அவர்களுடைய தாபத்தை போக்குபவளாகிய உன்னை அவதூத பங்காம் எந்த வகையான குற்றமும் இல்லாதவளை ஸ்வச்சந்த சூக்கரவதூம் தன் சங்கல்பத்தினால் வராகமாக அவதரித்த எம்பெருமானுடைய மனைவியான உன்னை பவதீம் உன்னை ஸ்வர்காபவர்கசரணியம் உஷந்தின்னு அர்த்தம் பண்ணார். இப்போ நிஷ்கண்டக பிரசம யோக நிஷேவனின்னு சொல்லிச்சு. பூமிக்கு சொல்லிச்சு அதாவது எந்த விதமான இப்போ பாதைன்னு சொன்னால் வச்சுக்கோங்க பெரியவா, அதாவது இது எப்படி வச்சுக்கலாம், பெரியவா சென்ற பாதைன்னு வச்சுருந்தோம்னா எல்லாத்தையும் ஏற்கனவே போக்கடிக்கப்பட்ட அது பாதையாக இருக்கும். அப்போ பூமி பிராட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அடியோட முள்ளெல்லாம் இல்லாமல் நடக்கிறதுக்கு தகுந்த பாதையாக வச்சுருக்காளாம். சாயா விசேஷ பரிபூத சமஸ்த தாப்பாம். இப்போ நல்ல செடி கொடிகள் இல்லை மரங்கள் இருக்கிறதுனால நிகழ்னு வச்சுக்கலாம். இல்லை இன்றைக்கி நம்ம மாடர்ன் சயின்ஸை கொண்டு பார்த்தோம்னா இந்த பூமி வந்து இப்படி இந்த ரவுண்டாக இருந்துட்டு சுழற்சி இருக்கிறதுனால தான் நமக்கு நிழலே கிடைக்கிறது. ஒரு ஃப்ளாட்டாவோ இல்லை அப்படி சுத்தாமல் இருந்ததுன்னு யோசிச்சு பார்த்தோம்னா நிழல் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் ரொம்ப கம்மியாயிடும். மலைகள் இருக்கிறது ஒரு பக்கம், இந்த பூமி சுத்துறதுனால தான் நமக்கு அந்த இரவு ஏற்படுறது. அப்போ தன்னுடைய ஆகாரத்தினாலேயே அந்த சாயா விசேஷ பரிபூத சமஸ்த தாபம் நம்முடைய தாபங்கள்லாம் போக்கடிக்கக்கூடிய தன்மையை உடைய அந்த பூமியை வச்சுக்கலாம். ஸ்வர்காபவர் அப்புறம் வந்து அவதூத பங்காம்னு சொல்லிச்சு. எம்பெருமான் பூமியை வந்து மீட்டெடுக்கிறார். அப்போ கடலில் கீழே சேத்துல இருந்ததாக வச்சுக்கலாம். அவளை தூக்கி எடுத்தப்ப மொத்த அழுக்கும் நீக்கப்பட்டவளாக வச்சுக்கலாம். அல்லது அப்படிப்பட்ட பாதையை கொடுக்குறா நம்ம நடந்து போகிறதுக்கு. ஸ்வச்சந்த சூக்கரவதுன்னு சொல்லிச்சு. இது அங்கே பூமி பிராட்டிக்கும் பூமிக்கும் சமான அர்த்தம் தான். தன்னுடைய சங்கல்பத்தால் அவதரித்த வராக பெருமானுக்கு மனைவியாகிய உன்னை ஸ்வர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் வழியாக பெரியோர்கள் கருதுகின்றன தாத்பரியமாகுது. முக்கியமாக பூமி பிராட்டிக்கு தான் அது அண்மையம் சரியாக இருக்குது. பூமின்னு பார்க்கச்சே கொஞ்சம் இதுவாக சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அண்மையத்தை பார்த்தோம்னா நிஷ்கண்டக பிரசமயோக நிஷேவனியாம் சாயா விசேஷ பரிபூத சமஸ்த தாபாம் அவதூத பங்காம் ஸ்வச்சந்த சூக்கரவதூம் பவதீம் ஸ்வர்காபவர்க சரணிம் உஷந்தி. பூமி பிராட்டி பக்கம் பார்க்கச்சே எந்தவித தடையும் இல்லாத யம நியமாதிகளை கொண்டு யோகாபியாசத்தினால் அடைய வேண்டிய உன்னை சாயா விசேஷ பரிபூத சமஸ்த தாபாம் உன்னுடைய காக்கும் திறனால் அடியார்களுக்கு எந்த அனைத்து தாபங்களையும் அவர்களுடைய தாபங்களை போக்கடிப்பவளான உன்னை அவதூத பங்காம் எந்த விதமான ஒரு குற்றமும் இல்லாதவளான உன்னை ஸ்வச்சந்த சூக்கர வதூம் சங்கல்பத்தால் வராகமாக தோன்றி எம்பெருமான் உடைய பட்ட மகிழ்ச்சியான உன்னை பவதீம் உன்னை ஸ்வர்காபவர்க சரணி உஷந்தி. பெரியோர்கள் இங்கே ஸ்வர்காதி பலன்களுக்கும் மோட்சத்துக்கும் உன்னையே வழியாக கருதுகின்றனர்னு தாத்பரியமாகுது. இதை 22வது பத்தியத்துக்கு அர்த்தம்.